புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திக் கொண்டிருக்கின்றனர். என்ன சார் உங்களுக்கு கேஸ் என்ன சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்களை அட்டாக் பண்ணுங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உங்க வீரம் என்னங்கறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்க தகுதி திட்டம்லாம் இவங்க கிட்ட பழிக்காது. அதனால வீரமா ரெண்டு வார்த்தை பேசிட்டு டக்குனு பஞ்சாயத்தை கழிச்சிருங்க, தப்பிச்சிடலாம். போலீசாருடைய வாகனத்தையும் மறித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க தாட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. என்ன காரணத்துக்காக மாணவர்கள் இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க? ஏன் மாணவர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மாணவர்களை ஏன் போலீசார் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க? பாக்குறானே அதாவது புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டிருந்தது. தேசப்படி ஹே மஸ்ட் மஸ்ட் ஹே தேசப்படி ஹே மஸ்ட் மஸ்ட் ஹோ தேசப்படி ஹே மஸ்ட். இந்த முடிவுக்கான கோப்பினை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். இதற்கு இந்த காவி உடை எல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு, அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இத தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடுங்க. எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தற்போது ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை போலீசார் தடுக்க முயன்ற போது அவர்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை மீறியும் ஆளுநர் மாளிகையின் அந்த வளாகத்திற்குள் நுழைந்து. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அவங்களுக்கு பதவி பயத்தை காட்டணும். வெறும் சில 100 அரசியல்வாதிங்க கோடிக்கணக்கான நம்ம மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறாங்க.